டிஜிட்டல் சுகாதார இயக்கம் நாட்டில் டிஜிட்டல் அடிப்படையில் சுகாதார தொழில்நுட்பத்தில் புதுமை படைப்புகளுடன் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இந்த இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் நடவடிக்கைகள் விரிவாக்கத்தை விரைவுபடுத்துவதற்கு வழிமுறைகளை அவர் வெளியிட்டார். ஏராளமான சுகாதார வசதிகளை அளித்து மக்களின் வாழ்க்கையை என்டிஎச்எம் எளிதாக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் இந்திய தேசிய பணம் செலுத்தும் கார்ப்பரேஷனான என்பிசிஐ உருவாக்கிய யுபிஐ மின்னணு பற்றுச்சீட்டு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறை வசதி பண பரிமாற்றங்களை இந்த தளத்தை பயன்படுத்துவோர் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ள உதவும். தொழில்நுட்ப தளம் மற்றும் பதிவுகளை உருவாக்குதல் போன்றவை தவிர்க்க முடியாத அத்தியாவசிய அம்சங்கள் என்றாலும் நாடு முழுவதும் உள்ள மக்களை தொலைத்தொடர்பு ஆலோசனைகள் மற்றும் அனைத்துவித மருத்துவ சேவைகளை பெற செய்து அவற்றுக்கு டிஜிட்டல் மூலமாக பணம் செலுத்த வைப்பதன் மூலமாக மட்டுமே இந்த தளத்தின் பயன்பாடு வெளியே தெரியும் என்று பிரதமர் கூறினார். இதனை இலக்காக கொண்டு தேசிய சுகாதார ஆணையம் மற்றும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகியவை ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமர் உத்தரவிட்டாா்.